இப்போ நீங்களும் நானும் போனால் சிக்னல் நிற்கணும், ஆம்புலன்ஸ் போனால் நிற்குமா என்ன? சார் ராங் சூடு ராங் ரூட்டில் போகிறான் நிறுத்துவானா போலீஸ்காரங்க? நிறுத்த முடியாது. ஏன் எல்லாத்தையும் ஓரம் கட்டியா வண்டி வருது விடு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி வெற்றி கடுந்தூதர் அவங்கள தடுக்கிற ஆற்றல் எந்த பதவியில் இருப்பவனுக்கும் இல்லை. இந்திரன் தடுக்க முடியுமா? திருமால் தடுத்துருவாரா? பிரம்மன் தடுத்துருவாரான்னு அவங்களுக்கு வரும்போதே தடுக்க முடியாது, அவங்கவுங்க அடுத்தவங்க தடுக்கிறது நினச்சி பாருங்கள். அப்போ அந்த அதனால் அந்த சொல்ல போடும்போது யமதூதர்னு வெறும் சொல்ல போலீங்க, வெற்றி கடுந்தூதர். அவரை தடுத்து நிறுத்துபவர் ஒருவரும் இல்லை. அவங்க உதவாங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான், எங்கே செவ்வொருமான்ட்ட மட்டும்தான். யார் அவங்க பாஸ் இல்லைங்களா? இவங்களாம் தூதர் தான், தலைவர் இருந்தார்ல, அவர் ஏற்கனவே உதவ வாங்கியிருக்கிறார். அதனால தான் திருநாவுக்கரசு பெருமான் காலபாச குறுந்தொகைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அவசியம் வீட்டில் போய் படித்து பாருங்கள், காலபாச குறுந்தொகைன்னு அதுக்கு பேர். அந்த பத்து பாட்டிலையும் அப்பர் சாமி சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? நமக்கு சொல்லலைங்க, யமனுக்கு சொன்னார். டே, நான் உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்க. சிவனடியார்கள் பக்கம் போயிடாத. யார் திருநீர் பூசியவங்க எதுக்கால போகக்கூடாது? பூவும் நீரும் கொண்டு பூசிக்கிறவங்க பக்கம் போயிடக்கூடாது. அப்படின்னு பத்து பாட்டிலும் யம தூதர்கள் சிவனடியார் இருக்கும் இடம் வரக்கூடாதுன்னு பாடியிருக்கிறார். நினச்சி வச்சுக்கோங்க, நீங்கள் சிவனடியாராக இருந்தீங்கன்னா போதும், யமனை பார்த்து பயப்பட வேண்டியது. ஏன் இபிக்கோ செக்ஷன் இருக்குது நமக்காக, இந்த விதியின் கீழே நம்ம பக்கத்தில் வர முடியாது. நிறைய நீர் அணிவார், யாரெல்லாம் நெத்தி நிறைய திருநீர் பூசுகிறாங்களோ அவங்க எதுக்கால யமன் வரக்கூடாதுங்க? சட்டம் எங்கே? இறைவனுடைய சட்டம். நிறைய நீர் அணிவார் எதிர் செல்லலை, எதிரில் போகக்கூடாது அப்படின்னு யாருக்கு உத்தரவு போட்டிருக்கிறா? யம தூதனுக்கு உத்தரவு போட்டது யார்? திருநாவுக்கரசு பெருமான், சொல்லின் வேந்தர், நாவுக்கு அரசர். சட்டத்தில் இருக்குது, இங்கே பாஸ் பண்ணி வச்சிருக்கிறார், இறைவனுடைய சட்டத்தில் இருக்குது. எனவே நெத்தி நிறைய திருநீர் பூசினீங்கன்னா யமன் வரமாட்டான், அதுக்காக மரணம் வாராமல் இருக்குமா என்ன? சிவ தூதர்கள் வருவாங்க, வாங்கய்யா நீங்கள் போகலாம், எங்கே சிவலோகத்துக்கு போகலாம் வாங்க. அணியார் கதவு அது அடையாமே நாம் போய் அடைவோம் சிவபுரத்து, உங்களை சிவபெருமான் கூட்டி வர சொன்னார், வாங்க போகலாம் அப்படின்னு அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. எனவே யமதூதர் வருவது வேறு, சிவ தூதர் வருவது வேறு. ஆனால் மொத்தத்தில் தூதர் மட்டும் வருவாங்க, அது எந்த தூதர்னு தெரியல இல்லைங்களா? எனவே நீங்கள் முடிவு பண்ணுங்க, திருநீரே பூசாமல் இருந்தீங்கன்னா யமதூதர் தான் வருவார். திருநீரை நல்லா நெத்தி நிறையா பூசுனீங்கன்னா ஐயா நான் அந்த பக்கம் போகக்கூடாது, ஏன் எங்கள் பாஸ் சொல்லியிருக்கிற திருநீர் பூசின பக்கம் போகக்கூடாதுன்னு. அதனால் வெற்றி கடுந்தூதர் நம் பக்கம் வரமாட்டாங்க. ஆனால் எங்கே இப்போ திருமாலா உட்கார்ந்தாலோ பிரம்மனாக இருந்தாலோ தேவேந்திரனாக இருந்தால் என்ன சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவான். யார் இந்திரனை கூட்டிகிட்டு போய் எங்கே நிறுத்திடுவாங்க? யமனுக்கு முன்னாடி நிறுத்திடுவான். இங்கே இருக்க வரைக்கும் தான் இந்திரன், அந்த உடம்புல உயிரை பிரிச்சுட்டான், அது உயிர் தான். அந்த உயிரை கூட்டி கூட எங்கே நிறுத்திடுவானுங்க? நேராக யம தூதனை கூட நிறுத்திடுவாங்க. பாருங்கள் அது சொல்கிறார், வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட தன்னுடைய கூற்று அது சொல்லுவாங்க, கூற்றுவனின் தூதுவர்கள் விரைந்து வந்து பற்றி தம்முடைய கொடுமையான தலைவர். அவர் எப்படிப்பட்ட தலைவர்? கொடுமையான நல்ல தலைவர் இல்லைங்க. தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள். ஞான சம்பந்தர் இப்போ யம தூதரும் தலைவருங்கிறாங்க, சிவ தூதரும் தலைவருங்கிறாங்க, ரெண்டு பேரும் தலைவர் தானே? ஆமாம் ஐயா, அது வெற்றி கடும் அது எப்படிப்பட்ட தலைவர்னு கேட்டால் அது கொடுமைக்குரிய துறையின் தலைவர், அவர் வீட்டின்பத்தை தருவதின் தலைவர். ரெண்டு பேருமே தலைவர் தான், ஆனால் ரெண்டு தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதனாங்க சொன்னார், தம்முடைய கொடுமையான தலைவரிடத்து, தலைவரில் எப்படிப்பட்ட தலைவர்? கொடுமையான தலைவரிடத்து கொண்டு சென்று காட்டவும் போய் முன்னாடி நின்னாச்சு. அப்படி போய் நின்ன உடனே அப்படியே நம்மளை அங்கே ஒரு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க, அப்படியே ஒரு ஸ்கேனர் இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் போனோடனே நம்ம டேட்டாவை வந்து சித்திரகுப்தன் பார்ப்பான். ஆஹா இவர் தானா, சரி என்னையா
தலைவரே அப்படிம்பார், சொல்லு அப்படிம்பார், எல்லா கணக்கையும் சொல்லுவார். அவர் அது சொல்கிறார் பாருங்கள், வெண்குருவின்பால் காட்ட, அப்படி காட்டினா உடனே முதல்ல பார்த்தோன்னே சொன்னாராம். என்ன சொல்கிறாரு, இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை. எப்பா எத்தனை தடவைலாம் செத்து செத்து பிறப்ப, இவனுக்கு பிறக்கக்கூடாதுங்கிற அறிவு வரவே வராதா உனக்கு? யார் கொடுமை பேசுகிற தலைவனுக்கு அவங்கூட ஒரு நல்ல அறிவுரை சொன்னானுங்க, ஏண்டா இப்படி பண்ணுற, போலீஸ்காரர் பார்த்து அடித்து பட்டாசு கலப்புறவர், ஏண்டா இப்படி உசுரை வந்து வாங்கிட்டு கிடக்கிற. அவர் சொல்லுவது எதுக்கு, நீ இப்படி திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டு கிடக்கிறியாடா, உன்னை பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குதுரா அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இங்கே சொல்கிறார் பாருங்கள், இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை, கூற்றுவன் வந்து அங்கு அழைத்து வரப்பட்டவர்களை பார்த்து இறக்கப்பட்டு, யம தூதன் யார், கொடுமை தலைவன், அவர் இறக்கப்படுறார், இறக்கப்பட்டு பாவிகளே என்ன சொன்னார் பாருங்க, பாவிகளே இன்று வரை பிறவாமை வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையா? அட இத்தனை தடவை செத்து செத்து பிறந்தையே, இன்னுமா உனக்கு பிறவி வேண்டான்ற எண்ணம் அல்ல? அப்படியே அசையாமல் என்னன்னு வச்சுக்குவேன் பார், நான் சொல்கிறேன் நிற்கிறான் பார், அப்படியே அப்படியே பார்த்தார். சரி இவனை ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை, அடுத்து சொன்னார் பாருங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி, இதை எப்படி சொன்னாராம், என்று எடுத்து கூறி நல்ல இன்சொல்லால் நடுநிலையாக பேசி, அடுத்தது இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர் என்று வெந்துற்று உரைக்க. என்ன சித்திரகுப்தா, என்ன கணக்கு ஐயா, இந்த மாதிரி கணக்கு, சரி இவன் செஞ்ச கணக்குக்கு ஒரு என்ன தண்டனை கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும் இருக்கும்ல, ஒரு பிரிண்டவுட் எடுத்து கையில் கொடுத்துரு அப்படின்னா, பிரிண்ட் கையில் வாங்கினேன் சார், முதல்ல இதுங்க, ரெண்டாவது மூணாவது வாயா போகலாம் அப்படின்னு, என்னது இந்த தூதர்கள் தர தரணும் இழுத்துட்டு போவான். இழுத்துட்டு போகும்போது அங்கே செக்ஷன் தனித்தனியாக இருக்கும், ஐயோ ஐயோ ஐயோன்னு, அங்கே ஐயோ ஐயோன்னு என்ன பண்ணுறது, இங்கே இருக்கும்போது ஐயோ எம்பெருமான் திருக்கறின்னு நினச்சிருந்தீங்கன்னா அங்கே தப்பிச்சிருக்கலாம், அதை விட்டு போட அங்கே போய் ஐயோனா ஐயோனாலும் நாலு வச்சு தான் ஐயோ எங்கடா ஐயோங்கிற வை அப்படின்னு வச்சுட்டு நல்லா வைப்பாங்க. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, ஐயோ ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அடி வாங்கிறத தவிர்த்து மிச்சம் ஒன்றும் இல்லை. அது சொல்கிறார் பாருங்கள், இற்றை இவங்க செய்த செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர் என்று கோபத்தோடு சொன்னாராம், அன்பா சொல்லலை. அது பாருங்கள், வெந்துற்றுரைக்க இவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப தண்டனைகள் செயல்களை நிறைவேற்றுங்கள் என்று கோபத்துடன் கூற. முன்ன வந்து ஐயா பிறவி ஒன்று இருந்ததே, பிறவாமையை தேட மாட்டேயான்னு அன்பா சொன்னார், இப்போ என்ன சொன்னார், ஏண்டா இவனை கொண்டு என்ன பண்ணான், அதை போட்டு தன்னை நிறைவேற்று அப்படின்னு கோபத்தோடு சொன்னாராம். அது சும்மா சொன்னாவே தூதர்கள் படாதவாறு படுத்துவாங்க, தலைவர் கோபத்தோடு சொல்லியிருக்கிறார், என்ன பண்ணுவாங்க, இன்னும் நாள் சேர்த்தி வைப்பான்ல, அதுதான் வெந்துதுவர் சொன்ன உடனே அழைச்சிட்டு போனாங்களாம். அவங்க உடனே என்ன பண்ணாங்க, தன் தலைவரை வணங்கிக்கிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க, விடை கொண்டு மையல் தரும் செக்கு நிடை திரித்தும், விடை பெற்று கொண்டு யார்கிட்ட, தலைவர்கிட்ட விடை பெற்று கொண்டு நேராக யாதனா சரீரத்தில் உள்ள உயிரை நிறுத்தி துன்பம் உண்டாகும்படி செக்கில் இட்டு ஆட்டியும். இதில் தண்டனையில் ஒரு வகை செக்கில் ஆட்டுவது. நான் முன்னையே சொன்ன மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் தில்லை திருத்தல பதிகத்தில் இந்த குறிப்பு தந்திருக்கிறார்னு பார்த்தோம், செக்கில் போட்டு ஆட்டுவது. அப்படி ஆட்டும்போது நமக்கு தருகிற உடம்புக்கு பெயர் யாதனா சரீரம், மறந்துடாதீங்க, இதே உடம்பில்ல, இந்த உடம்பு வேறு, அங்கே நரகத்தை அனுபவிக்கும்போது தருகிற உடம்பு வேறு, அந்த உடம்புக்கு யாதனா சரீரம்னு பேர். அந்த உடம்பு கடுமையாக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு தருகிற தண்டனை ஏற்கக்கூடியதாக இருக்கும். அதனால் யாதனா சரீரத்தில் கொண்டு வந்து உயிரை நிறுத்தி அந்த செக்கில் போட்டு ஆட்டுவாங்க. அது முடிஞ்சதுன்னு அடுத்தது தீயில் இட்டு எரித்தும், எரிகிற நெருப்பில் போட்டு
நம்மளையும் எரிய விடுவோம். அதெல்லாம் தீவாயிலிட்டு எரிவித்தும். அது எது போல், நல்லா கோழியை ஃப்ரை பண்ணி பண்ணி சாப்பிட்ருப்போமே, நல்லா நல்ல நெருப்பு மூட்டி அதை அப்படியே அந்த கோழியை கொண்டாந்து அப்படியே ஒரு குச்சியில் குத்தி அதை அப்படியே நெருப்பில் அப்படியே அது வேற சுற்றிக்கிட்டு வேற இருக்கும் இல்லைங்களா. அந்த கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு அப்படியே உள்ளே குத்துனா கீழே நெருப்பு எரியுது, அது அப்படியே சுற்றுது. இதே சுற்று நமக்கு தான் அப்படின்னு ஞாபகம் இல்லாமல் போய் அது கொஞ்சம் சூடாக குடியான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லை. அங்கே பார்த்துட்டு இருந்தார் கணக்கெழுதி வச்சார், ஆமாயா இவர் சுட சுட சாப்பிட்டாரு. எது சாப்பிட்டாரு? அப்படியே நெருப்பில் வெந்துக்கிட்டு இருக்கிறத வாங்கி சூடாக சாப்பிட்டார். எழுதி வை, இது அவருக்கும் கொடு அப்படின்னா. நம்மளை கொண்டு அதே மாதிரி தான் குச்சியில் குத்தி நல்ல நெருப்பில் போட்டு எரிச்சா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அந்த ரோடில் சுற்றுறது நாமளாக இருந்தால் அதுதான் உண்மைங்க. ஆனால் நம்ம சொன்னால் நம்புவோமா? டேய் கோழி இப்படி சாப்பிட்டீங்கன்னா உன்னை சாப்பிட்றக்கு ஒரு ஆள் அங்கே இருக்க போகிறான் இந்த மாதிரி அப்படின்னா நம்ப மாட்டோம். ஆனால் இது உண்மை என்பதை மறந்துடாதீங்க. அதனால் நெருப்பில் போட்டு வாட்டுவது. அதுக்கப்புறம் தக்க நெருப்பு தூண் தழுவு வித்து, நல்ல பெரிய தூண் இருக்குங்க, அது நெருப்பே தூணாக இருக்கும், அதை போய் கட்டி பிடிக்கணும். நான் மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கலேன், சவுக்கு வச்சுட்டு நிற்பான், அதில் அடித்திருக்கிற அடி இந்த நெருப்பு தூணையே கட்டி பிடிச்சிக்கலாம், அந்த அளவுக்கு இன்பமாக இருக்கும். இந்த அடிக்கா அந்த தூணானா இல்லை இல்லை நான் தூணையே பிடிச்சிக்கிறேன் அப்படி பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். விட்டிங்கன்னா அவன் அடிப்பான், அடி தாங்க முடியாமல் பிடிக்கணும். இப்படியே தண்டனை. அப்போ அந்த ஆட்டுவது, நெருப்பில் வாட்டுவது, நெருப்பு தூணை கட்டி பிடித்து தழுவி நிற்பது. அதுக்கப்புறம் பாருங்கள், மிக்கு ஓங்கும் நாரசம் காய்ச்சி செவி மடுத்து, நல்ல இரும்பு துண்டை எடுத்து நல்லா காய்ச்சி இந்த காதலை விட்டு இந்த காதலை எடுப்பு. ஏயா இங்கே விட்டு அங்கே போகுமா? ஆமாங்க, நல்லதை சொன்ன போதெல்லாம் காது கொடுத்து கேட்கல, அதனால் இது செவியாயுது வச்சு குத்துறா முதல்ல நமச்சி வாங்கி சொல்லும்போது காதில் வாங்கினானா? வாங்கவே இல்லை, வச்சு குத்து நல்லா அப்படின்னு வச்சு குத்துவார். அன்னைக்கு நமச்சிவாய் நமச்சிவாயண்ணா இப்போ சொல்கிறாரா செல்லாதியா அங்கேயே சொல்லியிருக்கணும் நீ அப்படி வச்சு இந்த காதில் விட்டு இந்த காதில் எடுப்பாங்க. எப்படி இருக்கு அடுத்தவனுக்கு பண்ணும்போதே நமக்கு பயம் வந்துடும், இது நமக்கு பண்ணும்போது இன்னும் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அதெல்லாம். எனவே இந்த அந்த காதில் எடுத்தாச்சான். எனவே நாரசம் காய்ச்சி செவி மடுத்தும். அதுக்கு அடுத்து ஒரு தண்டனை எப்படிப்பட்டது பாருங்கள், நா அறிந்து, நாக்கு அறிஞ்சிருவாங்க, நாக்கு அறிஞ்சிட்டால் பேச முடியாதுங்க, சுவையான உணவை சாப்பிட முடியாது. இந்த நாக்கு தான் சொல், எழுத்து, இதுக்கெல்லாம் சுழன்று மடித்து நின்று தொட்டு மடங்கி இப்படி இந்த சொல் விகாரம் எழுத்து விகாரப்படுவதற்கு நாக்கு இன்றியமையாதது. இந்த நாக்கு மட்டும் சரியாக வேலை செய்யலன்னு வச்சுக்கங்களேன், உங்களால் சொல்லை சொல்லா சொல்ல முடியாது. அந்த சொல் சொல்லா சொல்வதற்கு பல் உதவியாக இருக்குது. இந்த பல் வரிசையும் இந்த நாக்கும் தான் நாதம் வெளிப்படுவதற்கு இன்றியமையாது. பல்லு போனாலும் சொல்லு போச்சு, எளிமையாக சொன்னாங்க, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. அடுத்தது இந்த நாக்கு தன்மை இழக்க ஆரம்பித்து விட்டால் உங்களால் என்ன பண்ணுங்க, சொல் சுத்தமாக வராது. அப்போ சுவைப்பதற்கு மட்டும் நாக்கல்லங்க, பேசுவதற்கும் நாக்கு, அதை அறிஞ்சிருவாங்க. அப்போ என்னதுக்காக நாக்கு அறிஞ்சிருவாங்க? எத்தனை தடவை கடவுள் இல்லை இல்லைவேன்னு நீ சொல்லியிருப்ப இல்லை, நீ தானே சொன்னாலு ஆமாம் அறுதா போது நாக்கை அப்படின்னு நாக்கு அறிஞ்சிருப்பார் இல்லையா. இல்லைன்னா சும்மா இருக்க மாட்டாமல் சிவனடியாரை பழித்து பழித்து பேசுனீல அறிமுகர் இப்படி ஏதாவது செக்ஷன் வச்சுருப்பாங்க. எப்பவுமே ஒரு தண்டனை கொடுக்குறோன்னா இன்னென்ன தண்டனை இன்னென்ன வகையாக தானே இருக்குது. இப்போ ஒரு ஒரு தண்டனை சட்டம்னு ஒன்று இருக்குது, சட்டத்தை படித்து பார்த்தா அது எதுக்கு பொருந்தும், என்ன எந்த செயலுக்கு பொருந்தும்னு ஒன்று வச்சுருக்கிறாங்களா இல்லையா. சார் இது சிவிலுக்கு தண்டனைங்கய்யா, இது இந்த தண்டனை பிரிக்கிறோமில்லைங்க. அந்த மாதிரி நா அறிதல் என்பது என்ன பண்ணுனா நாக்கு அறிக்கப்படும், அதுக்கு ஒரு விதி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பண்ணிங்கன்னா நாக்கு அறிக்கப்படும். அந்த மாதிரி பிறரை பற்றி பொறாமை பேசுவது, சிவனடியாரை பழித்து பேசுவது, சிவபெருமானை பழித்து பேசுவது, அதெல்லாம் பேசுனா நாக்கு அறிய வேண்டிய வேலை தான். அதுக்கப்புறமேல அடுத்து சொன்ன பாருங்கள், ஈரா உன்
ஊனை தின் என்று அடித்து. இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், நம்ம கையை நாமளே கடித்து சாப்பிடணும். உன்னுடைய ஊனை உன் என்று அடித்து திரு சாப்பிட வைப்பது. அப்படி அவங்கவுங்க உடம்பை அவங்கவுங்க கடித்து சாப்பிடணும். என்ன கொடுமைன்னு நினச்சிப்ப. அப்படி அவரவருடைய உடலின் தசையை அவரவரே தின்னுமாறு அடித்து அறிந்து அடித்து கொடுத்தும் இதெல்லாம் செய்து பேராமல் அங்கு ஆள் நரகத்து அழுத்து வீத்தும் இதெல்லாம் செய்து போதாதுன்னு சொல்லி போட்டு இதை விட இன்னும் கொடுமை இருக்குது, அதுக்கு கீழே வச்சு அழுத்து வச்சு அது பாருங்கள், மீளாதபடி ஆழ்ந்த நரகத்தில் அழுந்த செய்தும் பின்னும் இன்னும் முடியல பின்னும் தம் வெங்கோபம் மாறாத வேட்கையராய். இந்த யம தூதர்களுக்கு இன்னும் கோபம் தனியில, அதனால் இவ்வாறு தண்டித்த பின்னும் தங்களுடைய கொடிய சினம் மாறாமல் மேலும் தண்டிப்பதிலேயே வேட்கை உடையவராய் இங்கொரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடு நரகம் இவ்வாறு அனுபவிப்பதில் ஒரு நாளும் அதன் கொடுமையை எண்ணி காண முடியாத துன்பத்தையே தருகின்ற கொடிய நரகத்தை நினைத்து பார்த்தாலும் அது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. ஏன் அவ்வளவு கொடுமை இருக்குது துன்பம், அப்படி எண்ணி பார்க்க முடியாத துன்பத்தை தருகின்ற கொடிய நரகத்தை பன்னெடும் நாள் செல்லும் பணி கொண்டு அந்த தண்டனை காலம் முடியும் வரையிலும் இருந்து அந்த தண்டனையை அனுபவித்து அப்படி அனுபவித்த பிறகு மிக்க நீண்ட காலம் கூற்றுவனின் தூதுவர்கள் பணித்து தண்டனையை கொண்டு செலுத்த முன் நாடி கட்டுண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணிக்கொண்டு. இதை சொல்லும்போது தான் மாணாக்கருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சு? குருநாதா இடைமறிப்பதற்கு மன்னிக்க வேண்டும், பரவாயில்ல சொல்லுப்பா அண்ணர், இல்லை இந்த மாதிரி ஒரு உயிர் பாவம் செய்யும் புண்ணியம் செய்யும்னு சொன்னீங்க, அப்போ அதை வந்து கணக்கு எழுதி வைப்பார் நீங்கள், அதுக்கான பயனை கூட்டி வைப்பார் நீங்கள், அப்போ அங்கே போய் சொர்க்கத்தை அனுபவிக்க விட்டார்னு சொல்கிறீங்க, நரகத்துக்கு போகும்போது இவ்வளவு கொடிய துன்பம் இருக்குதே சாமி பார்த்துக்கிட்டே இருப்பாரா? ஆமாம் பார்த்துட்டு தான். அப்படி பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் எப்படி அவரை தாயினும் நல்ல தலைவரும் சொல்கிறீங்க? நீங்கள் தான் தாயினும் சால பறிந்து பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்துன்னு வேற சொல்கிறீங்க, அப்படி சொல்வதற்கு பொருத்தமாக இல்லையே. அவன் படுற துன்பத்தை பார்த்து ஐயோ என் குழந்தை இப்படிலாம் பண்ணாதீங்க அப்போ நம்ம வந்து காப்பாற்ற வேண்டாமா, அதை விட்டு போட்டு நல்லா அமுத்து நல்லா குத்து அப்படின்னு பார்க்குறத போய் இந்த சாமி நல்ல தாயா அப்படிங்கிறது மாணாக்கன் கேள்வி. அந்த மாணாக்கர் ஆறு நாம தான், ஆரோவில் நினச்சிக்க வேண்டாம், அந்த மாணாக்கர் நாம தான். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணார் அன்றைய காலத்தில், ஏன்னா இன்றைக்கி மருத்துவ துறை மருத்துவ முறை எல்லாமே மாறிப்போச்சு, அன்றைய காலத்தில் அப்படி இல்லைங்க. ஒரு நோய் வந்துச்சுன்னா மருத்துவரை தேடி செல்லும்போது நோய் என்னன்னு பார்ப்பார், நோயின் தன்மையை ஆராய்வார், ஆராய்ந்த பிறகு நோய்க்கு மருந்து கொடுப்பார். அந்த மருந்து கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கப்படும் உங்களுக்கு புரிவுக்காக ஒரு சிலத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் உடம்புல ஒரு சின்ன கட்டி வந்துருச்சு, இந்த இடத்துல இந்த கட்டி வந்து அப்படியே நிற்கிது, அப்படியே ஒரு கொப்பளமாக அப்படி வெளியே நிற்கிது. இப்போ இது கொண்டே நான் மருத்துவர்கிட்ட காட்டினா அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு, இப்படி இப்படின்னு பார்க்குறாரு, ஒன்றும் பழுக்கெல்லாம் இல்லை அப்படியே இருக்குது. இப்போ இதை ஏதாவது கிழித்து எடுக்கலாமானா கஷ்டம், எடுக்க முடியாது. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மருத்துவர் இந்த கட்டியாக இருப்பது பழுப்பதற்கு முதல் மருந்து கொடுப்பார். அவர் கொடுக்குற மருந்தை நான் சாப்பிட என்ன ஆகும் தெரியுங்களா, இந்த கட்டி பழுக்க ஆரம்பிச்சிடும், முன்னையின்னு வலிக்க ஆரம்பிச்சிடும். நேற்றிருந்த வலியை விட இவர் கொடுத்த மருந்து என்ன ஆகிப்போச்சு, இப்போ அடக்கடவுளே அந்த டாக்டர் அந்த வைத்தியரை பார்க்காமலே இருந்திருக்கலாமியா, ஏன் அவர் கொடுத்த மருந்து ஐயோ வலிக்குது, ஏன் இது பழுக்க தொடங்கிருச்சு. முதல்ல அது பழுக்காமல் இருந்தது நீக்க முடியாது, அது வேர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், வேர் எங்கேயோ பக்கம் நிற்கும். இது பழுக்க ஆரம்பித்த பிறகு அந்த இவர் கொடுத்த மருந்து வேதனையை தூண்டிவிடும்,
வேதனை என்ன பண்ணும், அதிகப்படுத்தும். அதிகப்படுத்தி பழுத்து நின்ன உடனே என்ன பண்ணுவார், லேசாக ஒரு கிளி கிழிச்சு ஒரு அமுத்து அமுத்து வைப்பாருங்க, வேரோடு வந்துடும் அந்த சீல். இப்போ அதுக்கு ஒரு மருந்தை போட்டு பச்சிலை போட்டு துணியை போட்டு கட்டி தம்பி ஒரு 10 நாள் தண்ணி படாமல் வச்சுக்க சரியாக போயிடும்பார். அந்த 10 நாள் கழித்து அந்த காயம் காணாமல் போய் புண்ணிருந்து மெல்ல மெல்ல அப்படியே மறைஞ்சு போய் இயல்பான நிலைக்கு வந்துடும். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அந்த கட்டி போவதற்காக அவர் கொடுத்த மருந்து என்ன பண்ணுச்சு, நோயை அதிகப்படுத்தியது முதல்ல. அந்த நோய் அதிகப்படுத்தி பழுக்க செய்து அப்புறம் தானுங்க அந்த கட்டி நீக்க முடியும். இன்றைக்குமே மருத்துவ முறையில் அது உண்டு, ஆனால் நமக்கு டேப்லெட்ஸ் வகையில் கொடுத்துறாங்க, தெரிவதில்லை. அன்னைக்கு சித்த மருத்துவம் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு தெரிந்தது, இன்றைக்கி அதுக்கு வேறு வகையாக மாறிச்சு. அதான் சொன்னேன், இன்றைய மருத்துவ முறைகள் வேறு, ஆனால் பழைய கால மருத்துவ முறை என்பது உடம்பில் கட்டி வந்துச்சுன்னா அதை பழுக்க செய்வதற்கு தான் முதல்ல மருந்து, பழுத்த பிறகு தான் அதை நீக்குவாங்க. இது ஒன்று. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது, அதாவது ஒரு 6-7 வயசு 8 வயசு அப்படி வளர்ந்து வரும்போது திடீர் என்று வலிப்பு ஏற்படும், நமக்கு காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு மருந்து அன்றைய காலத்தில் ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இரும்பை பழுக்க காய்ச்சி சூடு போடுவாங்க, அதுதான் அதுக்கு மருந்து. அதை காலில் போடுவாங்க அந்த சூடு. அப்படி போடும்போது இந்த கால் சதைப்பகுதியில் தொடைப்பகுதியில் போட்டால் என்ன வேதனை நினைக்கிறீங்க, ஐயோ கொடுமையான வேதனை. ஆனால் அந்த வேதனையை அந்த மருத்துவர் அந்த குழந்தைக்கு செய்வர். இந்த பெற்றோர் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு ஐயோ என் குழந்தையை இந்த வைத்தியரு கொடுமைப்படுத்துகிறாரேன்னா சொல்லுவாங்க, ஏன் சொல்லவே மாட்டாங்க. இந்த சூடு போட்ட வைத்தியருக்கு காசு கொடுத்துட்டு ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என் குழந்தையை காப்பாற்றி கொடுத்தீங்கன்னு வணக்கம் தானே சொல்கிறாங்க, நன்றி தானே சொன்னாங்க. நாளைக்கு அவன் வளர்ந்து நன்றாக எந்த நிலையிலும் மீண்டும் அந்த வலிப்பு வாராமல் இருக்கும்போது எங்கேயாவது அந்த மருத்துவரை பார்த்தாங்கன்னா, ஐயா வணக்கம், நீங்கள் அன்றைக்கி பண்ண மருத்துவத்தில் இன்றைக்கி வரை என் பையனுக்கு வலிப்பே வல்லிங்க, கடவுள் போல் வந்து காப்பாற்றினீங்க சாமின்னு கும்பிடுவாங்களா இல்லையா. ஆனால் அந்த நேரம் நோய் ஏற்பட்ட நேரம் சூடுல போட்டார், சூடு போட்டால் துன்பம் தானே, ஆனால் துன்பம் செய்தவருக்கு என்ன கொடுத்தாங்க, பரிசு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. இப்போ பெற்றோர் இவங்க பெற்றோரா, பையனை சூடு போடுறாரு, அவர் ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டுருக்குறாங்க, ஏய் நீ என்ன பெற்றோராயா அப்படின்னா கேட்போம் நாம. ஏன் அந்த குழந்தை படுற பாட்டை பார்த்தா, ஐயோ ஏதாவது நாம் இல்லாத நேரம் வலிப்பு வந்துச்சுன்னா உயிரே போயிருமே, அப்போ இந்த உயிரை பாதுகாக்கணும்னா இந்த சூடு போடுவதை பொறுத்து தான் ஆகணும். அதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்களா இல்லையா, காசு கொடுக்குறாங்களா இல்லையா, உண்டு. அதே தாங்க இப்போ நரகம் என்கிற அந்த தண்டனைக்குள்ளே போகும்போது கொதிக்கிற எண்ணெயில் போடுவது சூடு போடுவது இதெல்லாம் எப்படி நோய் நீக்கத்துக்கான மருந்து என்று தாயும் தந்தையுமாக நின்று இறைவன் பார்த்து கொண்டு நிற்பானே ஒழிய தடுக்க மாட்டான். ஏன் அதை கொடுத்தா தான் உங்கள் நோய் நீங்கும், எது ஆணவங்கிற நோய் அப்போ தான் நீங்கும், இல்லைன்னா ஆணவ நோய் என்ன ஆகும், அப்படியே சம்மணம் போட்டு உட்காந்துக்க நான் போக மாட்டேன்னு. அப்போ நோய் நீங்கணும்னா சூடு போட்டான் நீங்குதா, நீங்குது. அதுதாங்க இறைவன் செய்கிற மருத்துவம். எனவே நீங்கள் இறைவன் கருணை இல்லாமல் இருக்கிற நினைக்காதீங்க, அந்த நோய்க்கு அதுதான் மருந்து. வலிப்புக்கான மருந்து சூடு போடுவது தான். அப்போ அதை செய்து தானே ஆகணும், ஆம் செய்து தான் ஆகும். இன்றைக்கே சில நோய்கள் வருது, மருத்துவரை பார்க்குறோம், கிழிக்க வேண்டி இருக்குது, எடுக்க வேண்டி இருக்குது, வச்சு தைக்க வேண்டி இருக்குது. கிழிப்பது வலி தான், தைப்பது வலி தான், தைச்ச பிறகு வலி நின்றுதா என்ன, மறுபடியும் வலிக்குத்தான் செய்யுது. இத்தனையும் பொறுத்துக்கிறோம், எதனால், உள்ளே இருக்கிற கட்டி விட்டுட்டால் புற்றுநோய் ஆகிடுமே. அது சின்னதாக இருக்கும்போது எடுத்துட்டால் பிரச்சனை இல்லை, எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது பெரிய கட்டி ஆச்சுன்னா அது இன்னும் பெருந்துன்பமெல்லாம் போயிடும். அப்போ சிறிதாக இருக்கும் பொழுதே பார்த்து எடுத்துகிறோம். அப்படி ஒரு கிழித்து தைச்ச டாக்டரை பார்த்து கொடுமைக்காரனா சொல்லுவீங்க, இந்த பாவி தானுங்க கிழித்தாள் அப்படின்னா டாக்டரை பார்த்து சொல்லுவோம், சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்போ அந்த மருத்துவனை போல தான் இறைவன்
என்ன பண்ணான், நரக துன்பத்தை உயிர்கள் அனுபவிக்கும்போது பெற்றோரை போல நின்று பார்க்குறான். நான் அன்னைக்கே சொன்னனுங்க இவன்ட்ட, டே ஒழுங்காக இருடான்னு. கேட்க மாட்டேன்ட்டானே. நான் அப்பயே சொன்னேன், இந்த பீஸா பர்க்கர்லாம் சாப்பிடாத, வயித்த வலிக்கும். கேட்க மாட்டேன்ட்டானே. இப்போ வயித்த வலிக்குதுன்னா என்ன பண்ண முடியும், நாம் என்ன பண்ண முடியும், வலியை நான் வாங்கிக்க முடியாது. வலிக்குது, சொன்னனேடா சொன்னனேடா அப்படிங்களா. இப்போ டாக்டர் கூட்டி பண்ண, அவர் எதாவது பண்ணார்னா அம்மா கையை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கலாம், மிஞ்சி போனால் கொஞ்சம் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அழுகலாம். அந்த வலியை வாங்கிக்குவா முடியும், முடியாது. இப்போ பையனை சொன்னால் கம்மு நிறுமா நீ, எப்போ பார்த்தா அதே சொல்லுவேன். அப்புறம் அவனாக அனுபவிக்கிற அன்னைக்கு தானே விடுவான். அப்போ நீ இதுதாங்க இயல்பு. எனவே உயிருக்கு தாய் போல இறைவன் இருக்கிறான். அந்த மருத்துவன் செய்கிற சிகிச்சைகளை அவன் பார்த்து கொண்டு இருப்பான் பெற்றோரை போல. இப்போ அந்த பகுதி அதுதான் பாருங்கள். அதாவது இந்த தண்டனையை கொண்டு வந்து இப்படி செலுத்தும்போது பெருமான் என்னையா பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பதில் சொல்ல பாருங்கன்னார், வரு நோய்கள் குறிப்பு அறிவார். அது சொல்ல பாருங்க, அதுக்கு முன்னே பாருங்கள், அந்த முன் நாடி கண்டு கடல் கழித்தல் காரியமாம் என்று எண்ணிக்கொண்டு. உலகத்தில் தாய் தந்தையர்களான பெற்றோர் தம் குழந்தையின் நோயினை முன்னே ஆராய்ந்து கண்டு நோய் தீர்க்கும் செயலை மேற்கொள்ளுதல் வேண்டும் என்று எண்ணி என்ன பண்ணாங்க, வரு நோயின் குறிப்பு அறிவார். மண்டு எரியில் காய்ச்சி சுட அறுக்க, மூணு செயல், காய்ச்சி சுட அறுக்க, வந்த நோயின் தன்மையை குறித்து அறிந்து தீர்க்கும் மருந்துவரிடம் செல்ல, பரந்த நெருப்பு காய்ச்சிய இரும்பு கோலை கொண்டு சுடவும் நீக்கவும், அப்படி சுட்டும் நீக்க அந்த தடவியும், அதை சொல்ல நெருப்பு கொண்டு காலை சுடுவும் கிழித்து செய்வது, எனவே அந்த மாதிரி செய்யக்கூடிய செயலை அப்படி செய்யவும், கண் உரிக்க, அதை சொல்ல பாருங்கள், கண் படலத்தை உரித்து நீக்கவும், நல் நிதியம் ஈந்து தாய் தந்தையர் இன்புறுதல் வாய்த்த நெறி, மருத்துவர் துன்புறுத்தும் செயலை செய்தாலும் அதனால் குழந்தை வருந்தினாலும் நோய் தீர்ந்ததை உணர்ந்த பெற்றோர் மிகுதியான பொருளை கொடுத்து மகிழ்ந்திருப்பதை போல அப்படின்னு ஒரு செய்தி. அப்போ பெற்றோர்கள் நோய் நீக்கம் செய்த மருத்துவருக்கு பொருள் கொடுத்து மகிழ்வதைப் போல சிவபெருமான் நரகத்துக்கு போய் நாம் அனுபவித்து வெளியே வந்தோம்னா அப்பாடா பையனுக்கு கொஞ்சம் நோய் நீங்கியிருக்குதுன்னு மகிழ்ச்சி அடைவார். இதுதான் செயல். அடுத்தது பாருங்கள், இதை எது போலன்னு கேட்டால் இன்னொரு ஊமை சொன்னார், ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊந்தோன் வழக்கே வழக்கே. ஆக இங்கே மணிநீதி சோழருடைய வரலாற்றை எடுத்து காட்டியிருக்கிறாருங்க சேக்க நம்முடைய உமாபதி சிவம். விரிவான பகுதி பெரிய புராணத்தில் இருக்குது. அதாவது மைந்தன் கன்றை தேர்காலில் அவன் போகும்போது அது வந்து தானாக விழுந்துருச்சு, ஆனாலும் அந்த உயிர் போனதுக்கு இவன் தான் காரணம். எனவே இந்த பாவம் மகனை பற்றாதிருக்க வேண்டும் என்றால் இப்போவே தண்டிச்சிடணும். அவனை தண்டனைக்கு விடாமல் தப்பிக்க வச்சோம்னா அவன் பின்னாளில் நரகத்துக்கு போவான் என்று கருதித்தான் மணிநீதி சோழர் தண்டனையை அப்போவே கொடுத்துட்டார். அவனை கிடத்தி அவன் மீது தேர செலுத்தினார். அப்போ அந்த நேரம் மணிநீதி சோழர் தன் மைந்தன் என்று கருதி தண்டனையை கொடுக்காமல் தப்பிக்க விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நரகத்துக்கு போய் அனுபவிச்சிருக்க வேண்டிய வேலை வந்திருக்கும். ஆனால் தண்டனையை அங்கேயே கொடுத்ததுனால நரகம் செல்லுகிற வேலை மணிநீதி சோழனுடைய மைந்தனுக்கு அமையலை. அப்போ என்ன தெரியுது, நாம் ஏதாவது தப்பு பண்ணோம்னா அதுக்கான தண்டனையை இன்றைக்கே அனுபவிச்சுட்டா பின்னே வருகிற துன்பம் இல்லை. ஆனால் நாம் எல்லாம் தயாராக என்ன, முதல்ல நாம் தப்பு பண்ணுவோமா, பண்ணுவோம், அது தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். அதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம், சாமி கொஞ்சம் அப்படியே கண்டுக்காத, ஏதாவது தள்ளுபடி பண்ண முடிஞ்சால் தள்ளுபடி பண்ணிக்குவோம். அப்படித்தான் கேட்போமே, உடைய சாமி இன்றைக்கி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்,
அதுக்கான தண்டனை என்னவோ அதை கொடுத்துரு, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு போய் கேட்போமா? என்ன சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்குங்க, கேட்கலாம் மாட்டோம், தப்பிக்கிற வழி ஏன் அப்படி இருக்காட்டி தானே ஜாமீன் வாங்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எந்த குற்றம் செய்கிற யாராவது போய் தானாக சரணடைந்து, ஐயா நீதியரசர் அவர்களே நான் இந்த குற்றம் செய்து விட்டேன், இபிக்யூ செக்ஷன் பிற என்ன தண்டனை உண்டோ அதை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு போய் நிற்கிறோமா என்ன? அத்தனை பேர் வக்கீலை வச்சு எதுக்கு பார்க்குறோம்? தப்பிக்க வழி தானே தேடுறோம் இல்லைங்களா? அப்படி எல்லாம் தாமாகவே வந்து தண்டனைக்கானதை பெற்றுக்கொள்கிறேன் வந்துட்டா என்ன ஆகுன்னு நினச்சி பாருங்களேன். ஜெயிலுக்கு வேலையே இல்லை இல்லையா, தண்டனைக்கு வேலை. ஏன் அவன் தண்டனை அனுபவி தயாராகிட்டான், அவன் தப்பிச்சா போவான், அதுக்கு ஒரு வார்டன், அதுக்கு இல்லை அவன் விட்டு அவனே இருந்துக்குவான் தண்டனை காலம் வரைக்கும் அவனே இருந்து வந்துடுவானே. அப்படிலாம் இல்லைங்கிறனால தான் அதுக்கு ஒரு அத்தனை மதில் பெருசாக கட்டி அதுக்கு காவல்துறையின் போட்டு சிறைத்துறையின் தனியாக போட்டு அதில் எத்தனை பாதுகாப்பு பண்ணி எத்தனை பாடு பண்ண. ஏன் தப்பிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பவர்கள்னா தண்டனை தப்பு செய்வோம், அதில் சிக்காமல் இருக்கணும்னு பார்ப்போம், சிக்கிட்டால் தப்பிக்கிற வழியை தேடுவோம். இது நம்முடைய அறிவினுடைய தன்மை என்பதனால தான் தனியும் வச்சிருக்கிறார். அதனால் இந்த கருணை இறைவன் கொண்டிருப்பது நாம் நரக துன்பத்தை அனுபவிக்கும் போது தாய் போல நின்று பார்ப்பான் என்று சொன்னதுக்கான விளக்கத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தவறாக புரிஞ்சிட்டிங்கன்னா போச்சு. அதனால் நடுநிலையோடு இருந்து பார்க்கக்கூடிய பெருமான். எனவே அதுக்கு மணிநீதி சோழர் வரலாற்றை எடுத்துக்காட்டிட்டார். நஞ்சனைய சிந்தை நமன் தூதர், நஞ்சு போன்ற கொடிய மனமுடைய கூற்றுவனின் தூதுவர் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் கொடிய கோபம் கொண்டு இத்தகைய துன்பங்களை கொடுத்தும் அரு நரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி அரிய நரகத்தில் உயிர்கள் துன்புறுவதை கண்டும் அனைத்து உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமான சிவமும் சக்தியும் உயிர்களின் மல வேதனை இத்தண்டங்களினால் நீங்கினால் போதும். அவனுக்கு ஒரே நோக்கம்தான், ஆன்மாவிடத்து அறியாமை நீங்க வேண்டும் என்பதை தவிர வேறு நோக்கமல்ல. எனவே மல வேதனை இத்தண்டன தண்டங்கள் தண்டம்னா தண்டனை தண்டங்களின் நீங்கினால் போதும் என்று மகிழ்ச்சியுடன் கண்டு நிற்கும் கருணை மரம் எம்மை காப்பதாக. எனவே இறைவனுடைய கருணையை ரெண்டு வகையாக சொல்லலாம், ஒன்று மரக்கருணை, இன்னொன்று அறக்கருணை. அறக்கருணை என்பது நூல் வழி திருத்துவது, மரக்கருணை என்பது தண்டித்து திருத்துவது. சொன்னால் திருந்திட்டால் மறக்க அறக்கருணை, சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னால் அடித்து திருத்த வேண்டியது. அதுக்கு சாமி அதுக்கெல்லாம் தயாரானவர் தான், அதில் ஐயோ நான்லாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, அடித்து திருத்தல வல்லுநர் அவர். ஏன் அடி வாங்கின பட்டியல் ஒன்று இருக்குது, யாரெல்லாம் அடி வாங்கினு தெரியுமா உங்களுக்கு? திரு உந்தியாரில் காண்க, எங்கள் திருவாசகத்தில் திரு உந்தியாரில் காண்க. பல் உடஞ்சி போச்சு, கை உடஞ்சி போச்சு, தலை போச்சு, மூக்கு போச்சு, எல்லாம் அடி வாங்கினதுனால. அதனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், சாமி அறம் சொல்வதில் அப்படி கல்லாளில் மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு அப்படியே அறமும் சொல்வார், அப்படி இப்படி திரும்பினார்னா அடியும் உழுவும். இவர் என்னையா சொல்லுவார், அறம் சொல்லுவாரா அடிப்பாரா அப்படின்னாரு. நீ எப்படி இருக்கிறீ அப்படி, நீ அறத்தில் நின்னா உனக்கு அறம் சொல்வார், நீ மரத்தில் நின்னா மரமாக வந்து தண்டிப்பார். எனவே அவன் வல்லாளன் என்பதை மட்டும் மறந்துடாதீங்கன்னார், அதுக்கான சான்றை கொடுத்துருக்கிறார் பாருங்கள். இப்படி போனோம் வந்தோம் போனோம் வந்தோம், இதனால் என்னங்க லாபம்? நரகத்துக்கு போனோம், தண்டனை அனுபவித்தோம், வெளியே வந்தாச்சு. சொர்க்கத்துக்கு போனோம், இன்பத்தை அனுபவித்தோம், வெளியே வந்தாச்சு. அப்புறம் மறுபடியும் மாநில சட்டைக்கு வந்தோம், பாவத்தையும் புண்ணியத்தையும் மறுபடியும் செஞ்சோம். இப்படியே சுற்றி சுற்றி வருதே, எதனால் இது அப்படின்னு கேட்டால், இந்த சுழற்சி தான் ஒரு காலத்தில் உயிரை என்ன பண்ணுகிறது, பாவம் செய்யாமல் தடுக்குது.